ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை சாட்டர்டே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவன்றது நல்லாவே போயிருந்தது அண்ட் அதில் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அதில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க எனிவே இப்போ நம்ம பப்ளிக்காக வந்தாச்சு அப்பப்போ லைவ் வரலாம் கவலைப்படாதீங்க ஓகே அடுத்து இன்னைக்கு நிப்டி பிப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகி டூ பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் பாசிட்டிவ்ல எயிட்டீன் தௌசண்ட் பிப்டி த்ரீ லோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு நிபி பிப்டியோட டாப் கேனர் பாக்குறோம் மஹிந்திரா பேங்க் அண்ட் டாப் லூசர்ஸ் பாக்குறப்போ இன்போசிஸ் டாடா கன்சூமர் ப்ராடக்ட் டைட்டான் அண்ட் ஜேஎஸ்ட் ஸ்டில் அடுத்து பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகி போர் பர்சன்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் அண்ட் இன்னைக்கு நிஃப்டி பிப்டியோட டாப் கெய்னர்ஸ் பாக்குறப்போ எச் டி எஃப் சி பேங்க் ஐ டி எஃப் சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொட்டாக் மஹந்திரா பேங்க் இண்டஸ் பேங்க் அண்ட் ஏ பேங்க் அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ் பாக்குறப்போ பந்தன் பேங்க் மட்டும் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்து மார்க்கெட்ல போக்கஸ் பண்ண வேண்டிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட வார் வந்து இன்னும் ரிசல்ட் ஆகல சோ அது ஸ்டில் இன்னும் மார்க்கெட்க்கு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்டா இருக்கு அண்ட் அது ஆயில் பிரைஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லக் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு சோ அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருக்கு அண்ட் அப்படி ஆயில் பிரைஸஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு இருக்கிற முக்கியமான ரீசன்ஸ் பார்க்குறப்போ யூஎஸ் ரிசர்வ்ஸ்ல இருந்து ஆயில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் சைனாவோட கோவிட் லாக்டவுனால ஆயில் டிமாண்ட் கம்மி ஆட்டிருக்கிறதும் அண்ட் நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கிட்டு இருக்கிறதும் அண்ட் ஈவன் இது அபிஷியலாவே இந்தியா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதாவது ஃப்ரைடே நடந்த இந்தியா பிசினஸ் லீடர்ஸ் அவார்ட்ஸ் என்ற ப்ரோக்ராம்ல பினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் வந்து அவர்களை கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டியை கன்சடர் பண்ணி ரஷ்யா கிட்டிருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லிருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கான சப்ளையும் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் அண்ட் குரூடாயிலோட அப்டேட்டை தாண்டி பாக்கிறப்போ இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல கம்பெனிஸ் வந்து அவங்களோட கியூ ஃபோர் அர்னிங்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த அப்டேட்ஸும் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும் அண்ட் அது எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப லாஸ்ட் டூ வீக்ஸா வந்து எஃப்ஐஎஸ் ஒரு லக் பை பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டா இருக்கு அண்ட் அதுவே அடுத்த மாசம் அதாவது மே போ அன்னைக்கு ஓட பெட் மீட்டிங் இருக்கு ஸோ அந்த மீட்டிங்கில் யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றதை கவனிக்கணும் அண்ட் யூஎஸோட லேட்டஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் படி பார்க்குறப்போ யூஎஸ்ஓட அன்எப்ளாய்மெண்ட் ரேட் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் இல்லாத அளவுக்கு கம்மியாகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் அது அதுபோல ஜாப் டேட்டா இன்ஃபிஷன் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால யுஎஸ்ஸோட ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நியர் டு மீடியம் டேர்ம்ல மார்க்கெட் வந்து ஓலட்டல இருக்கிறதுக்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலேட்டடாக முக்கியமாக ரெண்டு அப்டேட்ஸ் இருக்கு அதில் ஃபஸ்ட் அப்டேட்னு பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட கியூ ஃபார் பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது அப்டேட்னு பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து மர்ஜ் ஆக போறதா சொல்லிருக்காங்க பிஸ்னஸ் டேட்டாவோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸோ இந்த மார்ச் தேர்ட்டி பர்ஸ்டோட டேட்டா படி பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அட்வான்சஸ் வந்து ஈரோனியர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட் பெர்சென்ட் குரோஆிரதா சொல்லிருக்காங்க அண்ட் அதுவே குவார்ட்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே பேங்க்கோட டெபாசிட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் க்ரோஆரு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ரீட்டெயில் டெபாசிட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோ இருக்கு அண்ட் குவார்ட்டர் அண்ட் குவட்டர் கம்பேர் பண்ணுறப்போ சிக்ஸ் பர்சன்ட் குரோவா இருக்கு அண்ட் ஹோல்சேல் டெபாசிட்ஸ் வந்து ஈரோன் இர் கம்பேர் பண்ணுறப்போ டென் பர்சன்ட் குரோ இருக்கு அண்ட் குவார்டர் அண்ட் குவ்டர் கம்பேர் பண்ணுறப்போ செவன்டீன் பெர்சென்ட் க்ரோ இருக்கு அண்ட் காசா டெபாசிட்ஸ் அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டோட டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோனியர் கம்பேர் பண்றப்ப டுவெண்டி டூ பர்சன்ட் கிரா இருக்கு அண்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்ப டென் பாயிண்ட் டூ பர்சன்ட் கிரா இருக்கு ஸோ ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கியூ ஃபோர் பிசினஸ் டேட்டா வந்து நல்லாவே பாசிட்டிவா வந்திருக்கு ஓகே அடுத்த மர்ஜர் அப்டேட்டை பாக்குறப்போ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனியான ஹெச்டிஎஃப்சியும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் ஆன ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் மர்ஜ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த மர்ஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட சப்சிடி கம்பெனிஸான ஹெச்டிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இதே போல ஹெச்டிஎஃப்சி ஹோல்டிங்ஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சிக்குள்ள மர்ச் பண்ணிக்க போறதா சொல்லிருக்காங்க ஹெச்டிஎஃப்சியை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மர்ச் பண்ணிக்க போறதா சொல்லிருக்காங்க அண்ட் இதோட மர்ஜர் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லென்டி ஃபைவ் ஷேர்ஸ் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்ட்டி டூ ஷேர்ஸ் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க இந்த மர்ஜர் நடந்த பிறகு எச்சடி எஃப்சி பேங்க்ல ஹெச்டி எஃப்சியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சப்ஜெக்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் அதாவது ஆர்பிஐ அண்ட் அதே ஆர்பிஐபோல நேஷனல் ஹவுசிங் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அண்ட் இந்த கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும் அண்ட் அதுவே இப்ப மர்ஜர் ரேஷியோ படி பாக்குறப்போ இந்த மர்ஜர்ன்றது மோஸ்ட்லி ஹெச்டி எஃப்சி வந்து இருக்கு அண்ட் இந்த ஓவரால் லாங் டேர்ம் பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா மர்ஜர் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா HDFC வந்து HDFC bank பேங்கோட லோ ஃபண்டிங் காஸ்ட் நாளிஃபிட் ஆகும் அண்ட் அது டிஎஃப்சி பேங்க் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட ஹவுசிங் பினான்ஸ் மார்க்கெட்னால பெனிஃபிட் ஆகும் அண்ட் அதே போல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து HDFC ஓட லார்ஜ் கஸ்டமர் பேஸ்க்கு ப்ராடக்ட்டை cross sell பண்ண முடியும் ஸோ இப்படி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனியும் அண்ட் India போல largest private sector bank பேங்க்கும் மோஜ் ஆகிறத சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுன்ற மாதிரி சொல்லலாம் ஓகே அடுத்த அதானி போர்ட்ஸோட அப்டேட்டை பாக்கலாம் அதானி போர்ட்ஸோட இந்த மார்ச் மந்த்தோட கார்கோ வால்யூம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டுவெல் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் அதுவே மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் க்ரோ இருக்கு ஸோ இந்த மார்ச் மந்த்ல ஹேண்டில் பண்ண கார்கோ வால்யூம் தான் இந்த கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் மந்த்லி கார்கோ வால்யூம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரோட கார்கோ வால்யூம் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் குரோ இருக்கு அண்ட் அதுவே கண்டெய்னர் வால்யூம் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ஃபோர்டீன் பர்சன்ட் க்ரோ இருக்கு ஒரு இது அதானி போர்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து கேபிஆர் மில்ஸோட பைபேக்ல பார்ட்டிசேட் பண்றதுக்கு செவன்த் ஏப்ரல் தான் வந்து கடைசி டேட் ஸோ நீங்க கேபிஆர் மில்ஸ் ஷேர்ஸை பைபேக் பிரைஸான எயிட் நாட் ஃபைவ் ருபீஸ் பர் என்ற பிரைஸ்ல கம்பெனிக்கு ஆஃபர் பண்ணணும்னா நீங்க செவன்த் ஏப்ரல் ஆஃபர் பண்ணணும் ஆனால் இப்போ அதோட ஷேர்ஸ் வாங்குறதுனால நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க கேபிஆர் மில்ஸோட பைபேக் எலிஜிபிள் ஆகிறதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நைன்டீன் பிப்ரவரினு சொல்லிருந்தாங்க ஸோ அந்த நைன்டீன் பிப்ரவரின்ற ரெக்கார்டு டேட் அன்னைக்கு கேபிஆர் மில்ஸோட ஷேர்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க ஓகே அடுத்த சில கம்பெனிஸோட மார்ச் மந்த்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம் ஹீரோ மோட்டோகாப்போட மார்ச் மந்த்தோட ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ஃபாலாக இருக்குது அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபாலாக இருக்கு அண்ட் ஐச்சோ மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து ஈரான் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபைனலாக டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஓகே அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சப்சிடரி கம்பெனியான டிவிஎஸ் மோட்டார்ஸ் சிங்கப்பூர் என்ற கம்பெனி வந்து ஸ்மார்ட் கனெக்டட் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற பிரிட்டிஷ் கம்பெனியான இபிசி கம்பெனில செவன்டி பர்சன்ட் மெஜாரிட்டி ஸ்டேக் அக்வயர் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பி இந்த ஓன்ற கம்பெனி வந்து இப்ப டிவிஎஸ் மோட்டார் சிங்கப்பூர் என்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியா மாறி இருக்கு அப்டேட்ன்றது டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து எஸ்எம்எல் இசுசு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸஸை அரௌண்ட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த பிரைஸ் ஹைக்ன்றது அக்ராஸ் எல்லா மாடல்ஸ்லையுமே அதாவது பஸ்ஸஸ் ட்ரக்ஸ்ன்னு அவங்களோட எல்லா மாடல்ஸுக்குமே ஏப்ரல் இருந்து எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி பிரைஸஸ்னால அவங்களோட இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதை இப்போ எங்களோட சேல்ஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருந்தது அதாவது நம்மளோட ஃப்ரைடே வீடியோவில் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் இவங்களோட மார்ச் மந்தோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் க்ரோ ஆயிருந்தது இந்த கம்பெனிக்கு பாசிட்டேட்ஸா இருக்கு ஓகே அடுத்து நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்எம்டிசியோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசரான என் ப்ரொடக்ஷன் வந்து இந்த பினான்சியல் இயர்ல ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ டுவெண்ட்டி த்ரீ பெர்சென்ட் க்ரோஆர்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கம்பெனியோட சேல்ஸ் வந்து இந்த பினான்சியல் இயர்ல ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் அது இந்த கியூ ஃபோர்ல ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் வந்து ஏரியோன் ஏர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் டுவெல் பெர்சென்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்எம்டிசிக்கு பாசிட்டிவ் அப்டேட்ஸா இருக்கு ஓகே அடுத்த டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம் டாடா பவர் கம்பெனியோட கோஸ்டல் குஜராத் பவர் என்ற கம்பெனியை மர்ச் பண்ணிக்கிறதுக்கு என்சிஎல்டி கிட்ருந்து அப்ரூவ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதே போல டாடா பவரோட சப்சிட கம்பெனியான டாடா பவர் ரினியூபிள்ஸ் வந்து குஜராத்ல த்ரீ ஹண்ட்ரெட் மெகாவட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறதா அனௌஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து டாடா பவருக்கு பாசிட்டிவ் அப்டேட்ஸாக இருக்கு ஓகே அடுத்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட்னால ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ட்ரேட் ஆகிற ப்ராடக்ட்ஸோட ட்ரேட் ட்யூட்டீஸ் வந்து கம்மியாகும் அண்ட் இதனால் முக்கியமாக இந்தியாவிலிருந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பாரல்ஸ் லெதர்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அண்ட் அது போல ட்ரக்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே அடுத்து கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து இந்த பினான்சியல் இயர்ல இயர் ஆன் கம்பேர் பண்றப்போ பிப்டி த்ரீ பர்சன்ட் குரோ இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் கோவிடோட பேண்டமிக் சேலஞ்சஸ் நல்லாவே மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு குரோத் காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம் ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ப்ளூ ஸ்டார் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து மகாராஷ்டிராவோட பிவாண்டியில புதுசாக மெடிக்கல் டாக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்டை புதுப்பிக்கிற ஃபெசிலிட்டியை இனாக்ரேட் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு லக் பாஸ்டோன் அப்டேட்டாக இருக்கு ஓகே அடுத்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட கியூ ஃபோர் பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இந்த கியூ ஃபோரோட லோன் அசர்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்கிறதாவும் அண்ட் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அது டெபாசிட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பெர் குளா இருக்கிறதாவும் அண்ட் குவார்டர் அண்ட் குவ்டர் கம்பேர் பண்ணுறப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குளா இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அண்ட் அந்த டெபாசிட்ஸ்ல கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ டுவெல் பர்சன்ட் குளா இருக்கிறதாவும் அண்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஓவரால் அசட் குவாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும் அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சின் இந்த கியூ ஃபோர்ல இம்ப்ரூவ் இருக்கிறதாவும் அண்ட் அது ப்ரீ கோவிட் லெவல்ஸை விட பெட்டராக இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து இண்டஸ் பேங்க் அப்டேட்ட பாக்கலாம் இண்டஸ் பேங்க் ப்ரொமோட்டரான ஹிந்துஜா அகேன்ஸ்டா பிஐஎல் அதாவது பொதுநல வழக்கு போட்டு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல போட்டு இருக்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இண்டஸ் இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஆன ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இருக்கு அண்ட் சில டேக்ஸ் சேவேஷ் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹிந்துஜாஸ்க்கு மேல எஸ்ஐடி ஐடி ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அவங்க இண்டஸ் இண்ட் பேங்க்ல பிப்டீன் பெர்சென்ட்ல இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் இன்க்ரீஸ் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து சிஎஸ்பி பேங்கோட கியூ ஃபோர் பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம் சிஎஸ்பி பேங்க்கோட கியூ ஃபோர் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் அது குவ்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் அட்வான்சஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் அதுவே குவார்ட்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் காசாவது வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் க்ரோ இருக்குது ஓரளவு சிஎஸ்பி பேங்க்கோட இந்த டேட்டான்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஓகே இந்த கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே அடுத்த இந்த வாரம் எக்ஸ்பெரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்றது எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டோட எக்ஸ்பெரி ரேஞ்ச்ன்றது செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க யூடியூபோட கமெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடினு புரிஞ்சுக்கோங்க அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இன்கம் பிளான்ஸ் வாங்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அண்ட் ஈவன் ஃப்ரீ பினான்சியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணுனாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அண்ட் இங்க இருக்கிற வேற எந்த அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் இங்க இருக்கிற லிங்க்ஸ் யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனா டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட அஃபிஷியல் சேனல் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற லிங்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க